அனைவருக்கும் வணக்கம். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டினுடைய முதல் வீடியோ இது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எமிஸ் வெப்சைட்டில் இன்றைக்கி வந்து புது அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, பள்ளி மேலாண்மை குழு எஸ்எம்சி தீர்மானம் மற்றும் பள்ளி மேலாண்மை குழுவோடைய எஸ்எம்சி செயல் திட்டம் பதிவேற்றுவதற்கான வசதி வந்து தற்போது வந்து எமிஸ் வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேவைகள் என்ன, பில்டிங் ரிப்பேரா அல்லது எக்யூப்மெண்ட் ரிப்பேரா, அதற்கான பதிவேற்றங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பள்ளியினுடைய இபி பில் அல்லது நம்மளுடைய பள்ளியினுடைய வாட்டர் பில், இதெல்லாம் வந்து எப்படி வந்து பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு புது ஒரு எமிஸ் வெப்சைட்டில் நமக்கு வந்து டேஷ்போர்டில் ஆட் பண்ணி புதுசாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதையெல்லாம் வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் வந்து முழுமையாக சொல்ல போகிறேன். அந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ அனைவருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய எமிஸ் வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிங்க. அதில் உங்கள் பள்ளியுடைய டைஸ் நம்பரை அடிச்சுக்கோங்க. பாஸ்வேர்டுங்க அப்படிங்கிற இடத்துல வந்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டேன். லாகின் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிரும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா மேலே மூணு டாட் மாதிரி இருக்கும், சரிங்களா? நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா மூணு டாட் மாதிரி இருக்கும். அந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒரு காலம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைட்டு, இதில் டெஸ்க்டாப் சைட் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் வந்து லேப்டாப் மாதிரி உங்களுக்கு ஃபுல் வியூவில் வந்து உங்களுக்கு காண்பிக்கப்படும், சரிங்களா? இதை நீங்கள் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் நான் ஜூம் பண்ணி காட்டுற அந்த இடத்துல ஸ்கூல் அப்படின்னு ஒரு காலம் வந்து அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய இருக்கும். அதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா கீழே அதில் கேஜிபிவி அப்படின்னு இருக்கும். அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுற இடத்துல கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு காலம் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு அதில் பார்த்தீங்கன்னா மேலே ஆடுன்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு நிறையா வந்து அதில் வந்து இருக்கும். இதில் ஸ்கூல் மெயின்டெனன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் என்ன டைப் அப்படி டைப்னு கிளிக் பண்ணால் அது பில்டிங் ரிப்பேரா அல்லது எக்யூப்மெண்ட் ரிப்பேரா இல்லை அதர்ஸா அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதற்கான அமௌண்ட் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. அதற்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஒர்க், அந்த ஒர்க்கை பற்றி நம்ம ஏதாவது எழுதணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டைப் பண்ணி எழுதிக்கலாம், சரிங்களா? அதற்கான அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதற்கான ஏதாவது ஃபோட்டோஸ் அல்லது நம்ம ஏதாவது ஃபைல் இருந்தால் நம்ம சூஸ் பண்ணி அதை அந்த சூஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். கீழே வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிடும். அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டோம்னா அப்படின்னா நம்ம ஃபைலை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் வந்துருச்சு. நம்ம சூஸ் பண்ணதை சரியான முறையில் வியூ ஆகிருக்கா அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வியூ அப்லோட் அப்படிங்கிற கீழே காட்டுருக்காங்க. அந்த காலத்தை ஓப்பன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எப்படி வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து கரெக்டான வியூவில் அவங்களுக்கு சென்ட் அடைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே அமௌண்ட்டு ரெக்யர்ன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த ஃபைலை சூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். அந்த அமௌண்ட் கரெக்டான தகவல் வந்து அவங்களுக்கு கரெக்டாக வியூ ஆகிருக்கா அப்படிங்கிறது அதையும் பார்த்துக்கலாம். அது கீழே ஏதாவது ரிமார்க்ஸ்க்கு இருந்தால் அந்த ரிமார்க்ஸ்க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணி நம்ம அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து பதிவேற்றம் செய்வதற்கான அனைத்து ஆப்ஷன் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இபி பில் அப்புறம் வாட்டர் பில்லை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டுக்கு போயிருங்க. டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி பில் அல்லது வாட்டர் பில் அப்படின்னு ஒரு கீழே கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு ஆட் அப்படின்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு அதில் எந்த மாதத்துக்கான நம்ம வந்து பில் வந்து இது வந்திருக்கு அப்படிங்கிறத அந்த மந்த்தை வந்து நம்ம அதில் டைப் இது குடிக்கிற மாதிரி இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இயர், அந்த இயர் எந்த இயருக்கானது அப்படிங்கிறத வந்து நம்ம டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த காலத்தில் அந்த பில் அமௌண்ட்டு, அதாவது எவ்வளோ வந்து பெய்ட் பண்ணியிருக்கோமா இல்லை அன்பெய்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெய்டுனா பெய்டு போடுங்க இல்லை அன்பெய்டுனா அன்பெய்டு கொடுத்துருங்க, அது மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு இபி பில்லா அது வாட்டர் பில்லா, அது வந்து இபிக்காக நம்ம கட்டினோமா அல்லது வாட்டர் பில்லாக கட்டினோமா இருக்கும். சில ஸ்கூலில் பார்த்திங்கன்னா இபி பில் மட்டும்தான் வரும், வாட்டர் பில் வராது. சில ஸ்கூலில் மாநகராட்சி பள்ளி அல்லது மேல்நிலை பள்ளி உயர்நிலைப் பள்ளியில் இபி பில் வாட்டர் பில் ரெண்டுமே வரும். அது மாதிரி ஆப்ஷன் தான் நீங்கள் ரெண்டுமே சூஸ் பண்ணி அதுக்கு தகுந்த இதை வந்து நீங்கள் அடிச்சுக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத அமௌண்ட் டைப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அந்த வவுச்சர் நீங்கள் எதாவது பெய்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தலைமையாக சரி பெய்ட் பண்ணி கட்டியிருந்தாங்கன்னா அந்த வவுச்சரை வந்து
ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி அவங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ரிமார்க்ஸ்க்கு இருந்தால் அந்த ரிமார்க்ஸ்க்கு வந்து நம்ம வந்து டைப் பண்ணி அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கலாம். கொடுத்துட்டு மேலே பார்த்திங்கன்னா சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆகிரும் சரிங்களா. இது மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனுவல் கிராண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு பள்ளிக்கும் ஆண்டுதோறும் எஸ்எம்சி கிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எஸ்எம்சி கிராண்டை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்லோட் பண்ணணும் அப்படின்னா எதை பண்ண நம்மளுடைய தீர்மானங்கள் அப்புறம் அதை சார்ந்து சேர்ந்த ஃபோட்டோஸு இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வழிமுறையில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் நீங்கள் வந்து உங்களுடைய கன்சல்ட் பிஆர்டி ட்ரெயினிங் கேட்டு அதை சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்புறம் நம்ம அப்லோட் பண்ணதை சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான வியூ ஆப்ஷனும் அதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்எம்சி ஆக்ஷன் பிளான் நம்மளுடைய செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறதுக்கும் அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அதை அப்லோட் பண்ணதை சரியான முறையில் இருக்கா அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து கம்பல்சரி எல்லா டீச்சர்ஸும் வந்து இது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வழிமுறைகளை பின்பற்றி இனிமேல் வந்து நம்மளுடைய எஸ்எம்சி கிராண்ட்ஸு ஏபி பில் வாட்டர் பில் இது மாதிரி வந்து நம்ம எதாக இருந்தாலும் நம்ம எமிஸ் வலைதளத்தில் பதிவேற்று செய்யக்கூடிய வழிமுறைகளை கொடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் உங்களுடைய கன்சல் பிஆர்டிடி காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவலை வந்து எவ்வாறு பதிவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் மேலும் அதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான பிரச்சனைகள் ஏற்பட்டால் நீங்கள் கண்ட்ரோல் +R இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைல் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அதில் வரும் சரிங்களா. நீங்கள் லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப்பில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் Ctrl+R இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபைல் இமேஜை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரலாம். மொபைலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஈஸியான முறையில் அப்லோட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் Ctrl+R நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஃபைலை வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வருகிறது. இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.